நம்ம என்ன பேசியிருக்கோம்? லூப்பிங்கில் 1 to 100ஆ? ஆமாம் சார். இந்த நம்பரோட, இந்த நம்பரில் ஈவன் நம்பர்ஸோட டோட்டலாக, ஈவன் நம்பர்ஸ் உடைய டோட்டல். ஈவன் நம்பர்னா என்ன? 2, 4, 6. எதெல்லாம் ரெண்டாவது டிவைட் ஆகுதோ அதெல்லாம் ஈவன் நம்பர். ஓகே, நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க இதை? சரி, ஈவன் ஈக்குவல் டு ஜீரோ. சரி, நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு வச்சுக்கிறேன். ஓகே சார். சரி, அப்புறம் டோட்டல் ஈக்குவல் டு ஜீரோ, இன்டிஜர். இன்டிஜர் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. அதுக்கப்புறம் வேல்யூ வாங்கிட்டேன், டோட்டல் ஸ்டோர் பண்ணுறதும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வைல் கண்டிஷன், வைல் ஈவன் லெஸர் தென் 100. ஈவன்கிற நம்பரா? ஆமாம் சார். ஈவன் லெஸர் தென் 100. சரி, நம்பர் லெஸ் தேன் 100ஆ? சரி, உள்ளே போயிட்டு ஈவன் ஈக்குவல் டு நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஈவன் ப்ளஸ் 2. நம்பர் ப்ளஸ் 2. டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் ஈவன். டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர். ஓகே சார். அப்புறம் ப்ரிண்ட்டில் டோட்டல்னு கொடுத்துருக்கேன் சார். கீழே இந்த இடத்துல ஒரு லேசன் முடிச்சுட்டு இங்கே ப்ரிண்ட் டோட்டல்னு கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். அப்போ ஈவன் நம்பரோடைய டோட்டல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ என்னோடய கேள்வி வந்து, ரைட், இங்கே நம்பர் ப்ளஸ் 2 கொடுத்துட்டோமா? ஆமாம் சார். நம்பர் ப்ளஸ் 2 கொடுக்கக்கூடாது. ஓகே சார். நம்பர் ப்ளஸ் 1 தான் இருக்கணும். நம்பர் ப்ளஸ் 1 தான் இருக்கணும். ஆனால் எனக்கு வந்து ஈவன் நம்பரோட டோட்டல்லாம் வேணும். என்ன பண்ணலாம்? இந்த ப்ரோக்ராமில், இந்த ப்ரோக்ராமில் மீது எல்லாத்தையும் ஒத்துக்கிடுறாங்க. ஓகே சார். என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து இன்ட் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு வச்சுக்கோங்க. இன்ட் முதல்ல நம்ம மைண்டில் இருக்கிற டோட்டல் ஜீரோ தானே? ஆமாம் சார். அப்போ அதையும் ஜீரோன்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல வைல் நம்பர் லெஸ் தேன் 100, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, சரி லெஸ் தேனே வச்சுக்கிடுவோம், லெஸ் தேன் 100 வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல எல்லாமே ஒத்துக்கிடுறாங்க. இந்த இடத்துல நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் 1 இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எப்படி ஈவன் நம்பரை கண்டுபிடிக்கிறது? அப்போ முதல்ல என்ன வரும்? நம்பர் ஈக்குவல்ஸ் டு 0வா? இங்கே நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் 1னா என்ன மதிப்பு வரும்? 1 வரும். அந்த 1 டோட்டலில் போய் ஆட் பண்ணலாமா? பண்ணலாமா? இல்லை சார், அந்த ஈவன் வேல்யூவை கூட்டினா தான் நம்பர் வந்து ஈவன் நம்பர் கிடையாது இல்லை. ஆமாம் சார். 1 வந்தா 1 ஈவன் நம்பர் கிடையாது ஆட் நம்பர் இல்லை டோட்டல் ப்ளஸ் 1 டோட்டல் ப்ளஸ் 1 ஆமா டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர் இது சரிதான் டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் நம்பர் தான் ஆனால் என்னவா இருந்தால் தான் ஆட் ஆகணும் இங்கே ஏன் 2 போட்டீங்க ஈவன் வேல்யூ ஈவன் வேல்யூன்னு தான் வரணுங்கிறதுக்காக 2 போட்டீங்க ஆனால் இங்கே எனக்கு 1 தான் இருக்கணும் ஆனால் இங்கே இந்த இதுவும் சரிதான் அப்போ என்ன பண்ணலாம் டோட
ஜீரோவோட வேல்யூ என்னவா மாறிடும், ஜீரோ பிளஸ் ஒன்னு ஒன்னு ஆயிடும், ஜீரோ பிளஸ் ஒன்னு ஒன்னு ஆயிடும். அந்த ஒன்ன மட்டுமே நீங்க ஆட் பண்ணலாமா? ம், ஆட் பண்ணலாம் சார். ஒன்னு ஆட் பண்ணா ஈவன் நம்பர் ஆட் பண்ண தான் வராது இல்ல? சரிதானே. அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த நம்பர் ஈவன் நம்பரா இருந்தா மட்டும் டோட்டல் ஆட் ஆகணும், இல்லைன்னா ஆட் ஆகக்கூடாது. அப்ப அதுக்குதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பாத்துருக்கோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இப்படி ஒரு ஆபரேட்டர் படிச்சிருக்கோமா? ஆமா சார். இந்த ஆபரேட்டர் பேர் என்னது? மாடுலஸ். மாடுலஸ் ஆபரேட்டர் இல்ல மாடுலோன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்? ரிமைண்டருடைய வேல்யூ கொடுக்கும். ரிமைண்டரை மட்டும் நம்ம கையில எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அப்படித்தானே? இது வந்து ரிமைண்டரை மட்டும் நம்ம கையில எடுத்துட்டு வந்து கொடுக்கும். மீதி என்ன அப்படிங்கறத நம்ம கையில எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ரொம்ப சிம்பிள். இப்ப நம்பர் ஆட் பண்றேன். இந்த இந்த இடத்துல இஃப் நம்பர் மாடுலோ 2 ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு 0 அப்படி இருந்தா டோட்டல்ல போய் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாமா? ஓகே சார். நம்பரை வந்து ரெண்டாயிரம் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஜீரோ வந்தால் மட்டும் டோட்டலில் போய் நம்பருடைய வேல்யூவை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, அடுத்ததுக்கு போயிருங்க. அப்போ இந்த இடத்துல இது வந்துடும். இந்த இந்த லைன் வந்து இந்த ரெண்டு லைன் இங்கே வந்துடும். இங்கே ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்துடும், சரியா? அப்புறமா இந்த ஒய் இங்கே முடிச்சுக்கலாம். விதவிதமாக சொல்கிறேன். நீங்கள் எழுதியிருக்கிறதும் சரிதான். இது ஒரு அப்ரோச், இது ஒரு அப்ரோச். எதையுமே தப்பு சொல்ல முடியாது. அப்போ நான் பண்ணது ரைட்டா சார்? ஆ, சரிதான். நீங்க பண்ணது சரிதான். இது ஒரு அப்ரோச், அது ஒரு அப்ரோச். இந்த அப்ரோச்சோட இந்த அப்ரோச் ஈஸி.
போதும் இதை ஒன்று மாற்றி விட்டீங்கன்னா ஒன்று அப்புறம் மூணு அப்புறம் அஞ்சு இங்கே நம்பர் ப்ளஸ் டூன்னு வந்துடும். இங்கேயும் ஒன்றுன்னு மாற்றி விட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். ஒருத்தர் எனக்கு ஈவன் நம்பர் ஆட் நம்பர் வேணும்னு கேட்கல, எனக்கு மூணாலையும் அஞ்சாலையும் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்கன்னு கேட்குறேன். இதை எப்படி பண்ணுறது? மூணு அஞ்சு ரெண்டாலையும் டிவைட் ஆகணும். இப்போ நம்பர் 15, இப்போ அந்த இடத்துல இந்த ரூல்ல போக முடியாதுல்ல, சரிதானே? அந்த மாதிரி இடத்துல இதை பயன்படுத்தலாம். அதை ட்ரை பண்ணுவோமா, எப்படி பண்ணலாம்னு யோசிப்போமா? ஐடியா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தோணுதா? அஞ்சால அதோட சேர்ந்து இன்னொரு கண்டிஷன், மூணாலையும் டிவைட் ஆகணும் அஞ்சாலையும் டிவைட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப அண்ட் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம் சார். அண்ட் நம்பர் மாடுலோ 5 ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு 0. இதுவும் ட்ரூவா இருக்கணும், இதுவும் ட்ரூவா இருக்கணும். ரெண்டுமே ட்ரூவா இருந்தா எனக்கு உள்ள வாங்க, உள்ள வந்து டோட்டல் கூட ஆட் ஆகுங்க. டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் பிளஸ் நம்பர். இது புரியுதா? அப்ப மூணு அண்ட் அஞ்சு ரெண்டாலையும் டிவைட் ஆகுறது இல்ல இல்ல, எனக்கு மூணு அல்லது அஞ்சு அப்படின்னு சொல்றாங்க, என்ன பண்ணலாம்? இந்த ஆபரேட்டரை சேஞ்ச் பண்ணுங்க. எந்த ஆபரேட்டர்? ஆர். அந்த ஆபரேட்டரை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த இடத்தை ஆர் னு மாத்தி விட்டுட்டீங்கன்னா இது இது இந்த இடத்துல ஏன் ஹோல் பிராக்கெட் போடுறோங்கிறது புரியுதா? ரெண்டு ஃபங்க்ஷன் நடக்குது, ரெண்டு கம்பாரிசன் நடக்குது. இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவா இருந்தால்தான் ஆண்ட் பண்ணும்போது ஒன் ஒன் ஒன்னு கிடைக்கும். ஆர் பண்ணும்போது இது ட்ரூ அல்லது இது, இது அல்லது இது அப்படின்னு கிடைக்கும். அதை வச்சு எடுத்துக்கோங்க. இது புரியுதா? அப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்ந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது புரியுதா? புரியுது. இந்த இடத்துல நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் பிளஸ் ஒன் இல்லை நம்பர் பிளஸ் பிளஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே நம்ம போட்டு. ஓகே சார். சார் இப்போ நேற்று ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தீங்கல்ல சார், அந்த ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம், அதில் வந்து நீங்கள் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பண்ண சொன்னீங்க. அதை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல சார் அங்கே அந்த ப்ரோக்ராமில். இங்கே பண்ணணும், இந்த இங்கே பண்ணியிருக்கீங்கல்ல, கவுண்ட் இல்லை கவுண்ட்டுக்கு பதிலாக நம்பர் எடுத்துக்கிட்டீங்க. அதனால தான் சார் நான் அப்படி தான் போட்டு யோசித்தேன். அதெல்லாம் சரி, அதை யூஸ் பண்ணவே இல்லையா, அது எப்படி? அதான் கவுண்ட்டுக்கு பதிலாக நம்பர் நீங்கள் ஈவன் சொன்னீங்க. ஆமாம் சார், ஈவன் சொல்லியிருந்தீங்க, அதை அதை இங்கே வச்சுருங்க. இது புரியுதா? இது வரைக்கும் பார்த்துருக்கிறது புரியுதா? அப்போ ஒரு இஃப்பையும் இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறது மூலமா, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இந்த ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுறது மூலமா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது மூலமா, அதை லூப்பிங் உள்ள கொண்டு வர்றது மூலமா நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார், இது புரியுதா? ஆமாம். இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம ஒயில் பார்த்துருக்கோம், டூ ஒயில் பார்த்துருக்கோம், இதை எப்படி ஃபாரம் மாற்றுறது அப்படிங்கிறத எடுத்துக்கோம். ஓகே சார், இதை நோட் பண்ணி என்ன